ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். என்ன வச்சு நீ மாசு மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? SK23 தான். சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த படம் தான். சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ஆல்ரெடி ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு மிலிட்ரி ஜோனல்ல நடிச்சிருக்காரு. அதோட இது வந்து ஒரு தமிழ் ஆர்மி மேனோட ஒரு ஹிஸ்டரி ஃபிலிம்னு சொல்லப்படுது. இதனோட இவரோட பேர் இருக்காங்க இல்லவா, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி பண்றாங்க. இவங்களோட காம்போக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவரோட கேரியர்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாட்கள்ல சோசியல் சென்ட்ரிக் பிலிம்ஸா இருக்கட்டும் இல்ல கமர்ஷியல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயன் இருக்காரு. இவரோட அடுத்த படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இவரோட அடுத்த படம் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது. இதுல அனிருத் அவர்கள் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. இவங்களோட காம்போ ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களோட காம்போ பத்தி ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட படத்தோட ஷூட்டிங் வந்து July 12 ஆரம்பிக்க போறாங்க. July 12 தூத்துக்குடியில ஆரம்பிக்க போறாங்க. மேபி தூத்துக்குடியில இருக்கிற இது ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டா இருக்குமா? ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பண்ணாருன்னா சிவகார்த்திகேயன் கேரியர்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை, வருத்தப்படாத வாலிப சங்கம் இதெல்லாம் வந்து அவர் வில்லேஜா பண்ணாரு. இதெல்லாம் தான் அவர் கேரியர்ல ஒன் ஆஃப் த அப்லிப்டிங் ஃபிலிம்ஸாவே இருந்தது. இதை தொடர்ந்து அவர் கொஞ்ச நாட்கள்ல சிட்டில இருக்க மூவிஸாவே பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை இந்த மூவி வந்து வில்லேஜ் கான்செப்டா இருக்குமா? இப்ப நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா மறக்காம இன்னொரு சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.